ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் சாரா எம்ப்ராய்டரி டியூட்டோரியல். ஓகே, இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் குர்தீஸ், ப்ளவுஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி டியூட்டோரியல் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த டிசைன் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி வச்சு பண்ண குர்த்தி தான். பார்த்தீங்கன்னா புலியன் ரோசஸ். ஸோ புலியன் ரோசஸ் ஆல்ரெடி டியூட்டோரியல், தட் இஸ் என்னோட வீடியோவில் இருக்கும். முடிஞ்சால் பார்த்து செக் பண்ணி இந்த மாதிரி போடுங்க. அப்படி இல்லைனா நம்ம மறுபடியும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி டியூட்டோரியல் வரும்போது இது மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ அதை நான் அப்போது மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். ஆல்ரெடி இருக்குது, ஸோ பார்த்து செக் பண்ணுங்கள். ஸோ புலியன் ரோசஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட். இது பார்த்தீங்கன்னா லாங் லாங் பீட்ஸ், டியூப் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது லாங் லாங் பீட்ஸ். சென்டரில் இங்கே ஒரு பீட், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன். ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் ரோசஸ் இன்னும் எனக்கு பக்கம் பக்கமாக வேணும் அப்படின்னா இன்னும் இங்கே சென்டரில் சென்டர்லேயும் ஒன்று ஒன்று போட்டுக்கலாம். அக்கார்டிங் டு த காஸ்ட் அண்ட் உங்களுக்கு இன்னும் கிராண்டாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி. அண்ட் ரோசஸும் வந்து உங்களுக்கு எந்த கலரில் வேணாலும் போட்டுக்கலாம், ஃபேப்ரிக் எந்த கலரில் வேணாலும் பண்ணிக்கலாம், எல்லாமே கஸ்டமைசபிள். சப்போஸ் எனக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ரீசெலராக இருந்தீங்க அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வரும் வித் ப்ரைஸோடு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னாலும், லைக் ஃபேப்ரிக் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் நானே ஒர்க் பண்ணுறேனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஸோ இதுதான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், புலியன் ரோசஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட். ஓகே, ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டரி டியூட்டோரியல் இது வரும், அதனால் இது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிங்க் கலர் பாட்டம் அண்ட் துப்பட்டா மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை பீச் கலர் போடலாம், ஒயிட் கலர் போடலாம். ஸோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பாட்டம் அண்ட் துப்பட்டாவோட பிக்சர்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுவும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். நாம இதெல்லாமே ஆக்சுவலி ஆரி எம்ப்ராய்டரியில் கூட போட முடியாது, ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் போட முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நம்ம லாஸ்ட் குர்த்தி பார்த்தோம் இல்லையா, பூலியன் ரோசஸ் அதே மாதிரி ஸ்டிச் தான், பட் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும், அதாவது இந்த இடத்துல கட் ஒர்க் வந்துடும். ஸோ கஸ்டமர் வேணும்னா கட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டான்னா இப்படி துணியோடையே போட்டுக்கலாம். பிகாஸ் இது கீழே வருது இல்லையா, ஸோ இவ்வளோ லாங் போட்டால் நம்மளுக்கு அங்கே ஸ்கின் வேண்டாம் தெரியுதுன்னு நினைக்கிறவங்க வந்து இப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை வேணும் நீங்கள் சிசர் வச்சு ஜஸ்ட் கட் பண்ணால் போதும், அவ்வளோதான். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் பீட்ஸ். ஸோ சிம்பிளாக நீட்டாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் டேயில் கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்களே ஒர்க் பண்ணி ஒரு டிசைன் பண்ணி ஒரு குர்த்தி வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ நாலு பேர் பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு ஸோ இந்த ஸ்டிச் எல்லாமே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி டியூட்டோரியல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ஒவ்வொன்றா வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம், இந்த குர்த்திஸ் எல்லாமே நீங்களே ட்ரை பண்ணலாம். ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு பாட்டம் அண்ட் துப்பட்டா இல்லைன்னா கோல்டு பாட்டம் அண்ட் துப்பட்டா மேட்ச் பண்ணிக்கலாம். பிக்சர்ஸ் நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் ஒன்றும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி ரா சில்க், இந்த ரா சில்க் குர்த்தி காட்டன் மாதிரி தான் இருக்கும், நல்லா திக் ஃபேப்ரிக்கு, சாஃப்டாகவும் இருக்கும், அண்ட் ஒரு மாதிரி நல்ல எலிகண்ட் லுக்கு உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல். ஜார்ஜெட் பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஜார்ஜெட் மெட்டீரியல். நாங்கள் வந்து ரெண்டு டைப்பும் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ செமி ராசில்க்கும் பண்ணிகிட்ருக்கோம், ஜார்ஜெட்டும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதில் என்ன சில பேர் காட்டன் வேணாம், கொஞ்சம் ஃப்ளோயான மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜார்ஜெட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா செமி ராசில்க், ரெண்டுலேயும் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். நான் காட்டின இந்த மூணு குர்த்தியுமே நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரியில் போட முடியாது, ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் தான், நார்மல் நீடில் த்ரெட்டில் தான் போட முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இது ஸ்பெஷலாக வந்து காட்டுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் ஒர்க் அண்ட் இது பார்த்தீங்கன்னா லேசி டேசி ஸ்டிச், நம்ம ஆல்ரெடி இது கற்றுக்கிட்டோம். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், இதுவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு இந்த ரிப்பன் மட்டும்தான் பெண்டிங். ஸோ இதுவும் இதுக்கு பதில் நீங்கள் லேசி டேசி ஸ்டிச்சே கூட போடலாம், இல்லை நம்ம ரீசெண்டாக இப்போ ஒரு வீடியோவில் லேசி டேசி ஸ்டிச்சே தலைகில பார்த்தோம், லாங் டெயில் லேசி டேசி, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிப்பன் ஒர்க்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரிப்பன் ஒர்க்கில் நிறைய இருக்குது, ஸோ அது ஒன்றுன்னா வந்து அது சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் முடிச்சா தான் நம்மளுக்கு ஏதாவது இப்போது டிசைன்ஸ்லாம் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், லீஃப் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் நடுவிலேருந்து பார்க்குறவங்க நடுவிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க, ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே தெளிவாக புரியும். அப்போ நான் ஏதாவது ஒரு டிசைன் காட்டினா கூட ஓகே இந்த ஸ்டிச் அந்த ஸ்டிச் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா லேசி டேசி, லைட் கிரீன் அண்ட் டார்க் கிரீன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம், ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம்,
ஈவன் செயின் ஸ்டிச் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு சில ட்விஸ்டடு விப்டு ஸ்டிச் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி திங்ஸும் நீங்கள் இந்த மாதிரி லைன்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அண்டு ஸோ எல்லாமே வந்து பேபி பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ரிப்பன்ஸ் வச்சு சின்ன சின்ன ரோசஸ் மாதிரி பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல். அண்டு ஜார்ஜெட்டாக இருந்தாலும் சரி, செமி ராசல்காஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் ரேட் வந்து சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசைன் வந்து 1000 ரூபீஸ் அப்படின்னா, நீங்கள் ராசல்கில் சூஸ் பண்ணாலும் 1000 ரூபீஸ் தான். ஃபேப்ரிக்காக எந்த ரேட் டிஃப்ரென்ஸும் வராது. எக்ஸாக்டாக ரேட் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி குர்த்தி தான். ஸோ இந்த மூணு குர்த்தியுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் நான் ஃபியூச்சரில் வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். அண்ட் எப்படி நெக் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணுறது எல்லாமே கூட நான் சொல்லி கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா போட் நெக், ஸோ உங்களுக்கு 3 இன்ச் தான் ஹைட் வரும். அண்ட் இது ஜஸ்ட் ரஃபாக மார்க் பண்ணியிருக்காங்க, மார்க்கிங்காக இந்த இது யூஸ் பண்ணிருக்காங்க, நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணோட டாப் லைக் பாவாடை சட்டை வரும். அவங்க கம்ப்ளீட்டாக என்னையே வந்து டிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆன்டிக் ஒர்க், எம்போஸ்டு பீட் ஒர்க் அண்ட் ஃபுல்லாகவே ஆன்டிக் பீட்ஸ் அண்ட் ஜர்தோசி வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பீட்ஸ் எல்லாமே நான் மெட்டீரியல்ஸ் வீடியோ இப்போ ரீசெண்டாக வாங்கினதில் கூட காட்டியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஜர்தோசி லோடிங் அண்ட் சுகர் பீட்ஸ் எம்போஸ்டு ஒர்க் எல்லாமே. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஆன்டிக் ஒர்க். இதே வந்து நீங்கள் கோல்டுலேயும் பண்ணலாம், பட் அவங்க காட்டின பிக்சரில் வந்து ஃபுல்லாக ஆன்டிக் இருந்துச்சு. அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து ஆன்டிக்கும் ரொம்ப விரும்புகிறாங்க. இது வந்து மணி கருத்துடுச்சின்னு சில பேர் நினைக்கிறாங்க, அதாவது கோல்டு வந்து இப்படி கருத்து போய்டும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது, இது கலரே இதுதான் ஆன்டிக் ஃபினிஷிங். அண்ட் கோல்டு வந்து நிறைய பேர் கமெண்டில் கூட பார்த்தேன், எனக்கு வந்து பிராண்ட் நேம் சொல்லுங்கள், கருத்து போயிடுது. ஆக்சுவலி இந்த பீட்ஸ்க்கெல்லாம் பிராண்ட் நேம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கடையில் போய் நல்ல குவாலிட்டியாக வேணும்னு கேட்டாவே அவங்களே கொடுப்பாங்க. நான் வந்து அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பிராண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் நான் போய் கோல்டு ஆன்டிக் கோல்டு அந்த மாதிரி வாங்குவேன், அவ்வளோதான். அண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க டாப்க்கு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, இல்லைனா இதுவே நீங்கள் ப்ளவுஸ்க்கு கூட டிசைன் பண்ணலாம். ஸோ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச் அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே போனீங்கன்னா லோ நெக் ஆகிடும். ஒரு 3 இன்ச் ஒரு சின்ன குழந்தைங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவன் 2 இன்ச் கூட வரும். ஸோ 3 இன்ச் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸ் 12-15 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் 3 இன்ச்சு. ப்ளஸ் இது வந்து ஒரு 5 இன்ச் அகலம் வச்சுட்டு நீங்கள் யூனிக் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, அதாவது டாப்போட ஹைட் உங்களுக்கு எவ்வளோ வேணும், ஸ்கர்ட்டுக்கு கீழே வரைக்கும் வேணுமா இல்லை குட்டியாக க்ராப் டாப் மாதிரி வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் அவங்களுடைய ஹைட்டு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இல்லைனா அவங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸில் எதையோ ஒன்று மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஏஜில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 இன்ச் இருக்குது அப்படின்னா 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 15 இன்ச்சில் அந்த ஒர்க் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் வந்து எம்போஸ்டு பீடு ஒர்க். அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம். ஸோ எம்போஸ்டு பீட் ஒர்க் அண்ட் அகெயின் லீஃபில் அகெயின் எம்போஸ்டு ஒர்க், குந்தன் ஸ்டோன்ஸ், சுத்தி ஜர்தோசி, அவ்வளோதான். ஸோ ஈஸியான ஒர்க் தான். அண்ட் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணால் அங்கங்கே புட்டாஸ் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை வேண்டான்னா நீங்கள் அப்படியே விட்டலாம், இன்னும் இங்கெல்லாம் டிசைன் போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே உங்கள் விருப்பம். அவங்க காட்டின பிக்சரில் இவ்வளோ தான் இருந்துச்சு. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கு. இது வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட வரும், அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் டாப் எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நிறைய பேர் மார்க்கிங்லாம் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து அந்த ஷோல்டர் ஆர்ம் ஹோல் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் நெக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த ஹைட் எவ்வளோவோ மார்க் பண்ணி, பார்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இல்லைனா நெக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லர் கிட்டே கொடுத்தீங்கன்னாவே அவங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. ஸ்லீவ்ஸ் வந்து ஏதோ ஒரு கார்னர், நம்ம ப்ளவுஸில் பார்த்தோம்ல அதே மாதிரி ஏதோ ஒரு கார்னரில் எடுத்துகிட்டு ஒரு 10 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா, நீங்கள் 3/4 ஸ்லீவாக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்லீவாக இருக்கட்டும், எந்த ஹைட்டு எவ்வளோ வயசு குழந்தைங்களாக இருந்தாலும் ஓகே. ஒரு சின்ன குழந்தைங்கனா ஈவன் உங்களுக்கு ஒரு 8 இன்ச் 7 இன்ச் கூட போதும். ஓரளவுக்கு ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க ப்ளவுஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு 10 இன்ச் இல்லை மேக்ஸிமம் ப்ளவுஸு ரொம்ப குண்டாக இருக்காங்க அந்த மாதிரினா ஒரு 12 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணிக்கோங்க. பட் மற்றபடி 10 இன்ச் வந்து ஸ்டாண்டர்ட், நீங்கள் 10 இன்ச் வந்து ஒர்க் பண்ணிங்கனாவே போதும். அதாவது பார்டரில் ஒர்க் வேணும் அப்படின்னா இப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா, ஒரு கார்னரில் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அவங்க வந்து நீங்கள் எந்த ஹைட்டு கேட்குறீங்களோ ஃபுல் ஸ்லீவா ஷார்ட் ஸ்லீவா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நாலேஜோட ஒர்க் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்கர்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல் செட் காட்டுறேன்.
ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக, அந்த கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு 1000 ரேஞ்சுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணிவிட்டு, இல்லை என் ஹஸ்பண்ட் ஒத்துக்கலை, எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக மினிமமாக எவ்வளோ பண்ண முடியும், ஸோ 800 ரூபீஸ்ன்னு நான் சொன்னேன். 800 ரூபீஸ் கூட வேணாங்க, ஒரு 500 ரூபீஸ்க்கு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு போடணும்னு ரொம்ப ஆசை. பட் அவங்கக்கிட்டையும் அமௌண்ட் கிடையாது, அவங்க ஹஸ்பண்டும் அமௌண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி போடணும்னு ரொம்ப ஆசை, எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் மினிமமாக போடுங்க போடுங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டாங்க. சரி ஓகே, அவங்க ரெகுலர் கஸ்டமர், அதனால் இந்த ஒர்க் சிம்பிளாக ஒரு பீட் ஒர்க், ஒரு த்ரெட் லோடிங் ஒர்க் அண்ட் பீட் ஒர்க். உங்ககிட்ட யாராவது ரொம்ப சிம்பிளாக ஒர்க் கேட்டாங்க அப்படின்னா பிகினர்ஸ், ஈவன் குயிக்கோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்கள் ப்ளவுஸ்க்கே கூட ரொம்ப சிம்பிளாக நீங்கள் போடணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 டேலவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன். ஜஸ்ட்டு லோடிங், லோடிங் உங்களுக்கு தெரியலனா ஸ்டெம் ஸ்டிச் போடுங்க. குயிக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சிங்கை போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதை சுற்றி செயின் ஸ்டிச் அவுட்லைன், அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக நீட்டாக நீங்கள் முடிச்சிடலாம் அண்ட் பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதே தான் ஃப்ரண்ட் நெக்கு. அண்ட் இது எதுக்காக நான் அவங்களுடைய ஸ்டோரி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப், நிறைய லேடிஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணி போடணும்னு நினைக்கிறாங்க. பட் வீட்டில் அமௌண்ட் கொடுக்காதனாலையும் அவங்கக்கிட்டையும் அமௌண்ட் இல்லாததுனாலையும் அவங்க வந்து நார்மல் ப்ளவுஸஸே போட்டுட்ருக்காங்க. அதனால தான் நான் வந்து இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரி டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணது, பிகாஸ் அந்த மாதிரி பண்ண முடியலனா கூட அவங்களா வந்து சொந்தமாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணி அவங்களுடைய ப்ளவுஸஸும் டிசைன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அது ஒரு பிஸ்னஸாகவும் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க எம்ப்ராய்டரி வந்து ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கலாம். ஆரி எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஒரு கரெக்ட் கைடன்ஸ் இல்லாமல் நீங்களாக வந்து, ஈவன் இப்போ யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் வருது, நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டா கூட அந்த ஒரு நல்ல ஃபினிஷிங்கோ இல்லை ஒரு ஒரு கைடன்ஸோட, இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் அதை யார்கிட்ட கேட்பீங்க, அது யார் உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க, கரெக்டான ஒரு கைடன்ஸ் வச்சு நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து கற்றுக்க முடியும். அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சில பேர் ரொம்ப ஆர்வமாக நடுவுலேயே வந்து இது சொல்லிக் கொடுங்க அது சொல்லிக் கொடுங்க, இல்லை எல்லா வீடியோவும் எனக்கு அனுப்புங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நான் யாருக்கும் அனுப்புறது கிடையாது, ஒன் பை ஒன் தான், நான் என்ன அனுப்புறேனோ அதை ஃபஸ்ட்டு பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் அடுத்தது போகலாம். ஸோ அப்படி தான் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் என்னோட கிளாஸஸ்ஸு. அது சில பேருக்கு கொஞ்சம் ரூடாக இருக்கிற மாதிரியும் தெரியலாம், பட் அப்படி பண்ணால் தான் உங்களால் கரெக்டாக கற்றுக்க முடியும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். நான் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்காக ஒரு 10 வீடியோ அட் அ டைம் நீங்கள் அனுப்பிட்டேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் கரெக்டாக ஒன்று ஒன்றா பார்த்து கற்றுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் அடுத்தது அதுக்கப்புறம் அடுத்ததுன்னு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ முறையாக கரெக்டாக கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து அது மைண்டில் நிற்கும் அண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ஏன்னா அடுத்த ஸ்டிச் வரும், அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்டிச் வரும், எடுத்த உடனே எல்லாமே அனுப்ப முடியாது, அது நல்லா இருக்காது. ஸோ சிம்பிளாக இந்த ப்ளவுஸ் முடிச்சாச்சு. அண்ட் ரொம்ப மினிமம் பட்ஜெட் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த டிசைன் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாருங்கள் இந்த பீகாக் டிசைன் இருக்குது. ஸோ அதையே வந்து ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் கொடுத்து நான் ஹைலைட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவுட்லைன் ஃபுல்லாக பீட் ஒர்க் கொடுத்துட்டு இந்த ஃபெதருக்கு எல்லாமே ஃபுல்லாக செயின் ஸ்டிச், சாரீ கலர் வந்து இந்த ஆரஞ்சு, ஸோ த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு சின்ன சின்ன பீட்ஸ். ஸோ பார்க்க உங்களுக்கு ஒர்க் பண்ண மாதிரியும் ஆச்சு, ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் புதுசு புதுசாக டிசைன்ஸ் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து நம்மளுடைய சக்ஸஸ் ஆஃப் இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி டியூட்டோரியல். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு இது வரைக்கும் போட்ட ஸ்டிச்சஸ் சம்கி எல்லாமே வச்சு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னோடய ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டூடெண்ட். ஸோ கட் ஒர்க்கும் இதுவும் சேர்த்து மேட்ச் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாமே போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டுருக்காங்க. அண்ட் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் போட முடியுமான்னு கூட நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ இந்த இவங்க பாருங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் நம்ம லேசி டேசி ஸ்டிச்சை வந்து போட்டு பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப விஷ் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்கு ஸ்லீவ்ஸ் ரெண்டுக்குமே பண்ணியிருக்காங்க, சாரீ கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சாரீ எதுவும் அனுப்பல, இது அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் போட்ட மாதிரி நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஒர்க் கற்றுக்கிட்டா தான் என்னென்ன மாதிரி டிசைன் பண்ணி பண்ண முடியும் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லையும் ஒர்க் பண்ண மாதிரி காட்டுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் ஒரு பிரைடல் ப்ளவுஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பிரைடல் வந்து போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க, அதுவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். எந்த ப்ளவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான். ஸோ அந்த ஃபோட்டோ கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை, அதனால தான் இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.